ப்ரோ ரஜினி முருகன் மூவில இருந்து கொடிக்கலாம் பேச்சி சீனா உங்க ஷேல ஃபன்னா பண்ணுங்க ப்ரோ, ரொம்ப நாள் கேட்டிட்டு இருக்கேன். அட உங்களுக்காக இப்ப கிரிட்டு கிரிட்னு முடிச்சிருக்கேன் பாருங்க. எங்க கொடிக்குளம் பேச்சி தெரியான்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஏய் கொடிக்குளம் பேச்சி தங்கச்சி மாறுறா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகள கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? பிக்காளு பிள்ள பாத்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இது சத்தியம் 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 சத்தியமா? நீடே பெருசா சத்தியம் சத்தியம்னு சொல்ற. இப்ப நீ சத்தியம் பண்ணணும் அவ்வளவுதானே? ஓட்ட முனி வேட்ட முனி பாண்டி முனி சொல்ற, அவளுக்கு நில்லா. நீ உத்தமனா இருந்தா, உன் வாக்கு சுத்தமானதா இருந்தா, உன் முண்டாடி தவிர வேற எந்த பொம்மலையும் தொடன்னு சொல்லி இந்த துண்டை தாண்டி சத்தியம் பண்ணியா பாப்போம். சத்தியம் பண்ணியா பாப்போம். என்ன யோசிக்கிற? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது. ஏ நானே தாண்ட முடியாது. என்ன சக்கரை தாண்டியா? வணமனே சக்கரே சக வாங்குறத பாரு. ஏதோ திருவாவு போனத்துல பசி எடுத்துருக்கு, கையக்கால் நினைச்சிருப்ப. அது கருவாயி உருவாயி இன்னைக்கு பேரன் வந்து நிக்கிறான். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த காலத்துல ரெண்டு மூணு வச்சுக்கிறத சாசம் தானப்பா. எங்க சியான எடுத்துங்க, நாலு பொண்டாட்டி ஏழு வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளின்னு. வாழ்ந்தவன விட அந்த புறத்துல வாழ்ந்துகிட்டா கொல்லப்பாய் நாட்டுக்குள்ள அடைக்கான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி விடியோ உட்காந்து பஞ்சாயத்து பேசிக்கிறீங்க. ஏப்பா ஏ தகப்பாண்டி, அவன் என்ன மூணு சொத்தமே கேட்டான், ஒரு பங்கு தானே கேட்டான், வேற என்ன கேட்டான்? காலகாலத்துல அவன் கேட்டதை புரிச்சு கொடுத்துட்டு பஞ்சாயத்தை கலைச்சிட்டு ஊர பக்கம் போய் சேருங்க. அவனுக்கு தலைக்கு மேல ஆயிரத்தி எட்டு சோழி கிடக்கு. அடுத்த பஞ்சாயத்து உசுப்பிட்டு போனேன். இது வரைக்கும் 20 மிஸ் கால் மழை வந்துருச்சு. இங்கே உட்காந்து உங்க பஞ்சாயத்து பேசிக்க முடியுமா?